நேத்தி மாடசாமிய பார்க்க போனோம். எல்லாம் உடஞ்சு கிடக்கு, பொருள் எல்லாம் செதறி கிடக்கு. என்ன பூரா செதறி கிடக்கு? அண்ணமயிலே, 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 என்னமாச்சு? என்னமாச்சு அண்ணமயிலே? என்னமாச்சு அம்மாடி? என்னமாச்சு? என்ன ஆச்சு? என்ன மச்சான், வேற ஒண்ணு இல்ல, நான் அசால்ட்டா சொல்றீங்க. அருவாள் எடுங்க மாப்பிள, போலான்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். வேற ஒண்ணு இல்லன்றீங்க? தண்ணி பாம்பா இருந்தாலே தலையை தூக்குனாத்தேன், எழுத்து வர்றவன் பாம்புன்னு நினைச்சு பயப்படுவேன். இல்லைன்னா அத்து போட்ட கயிறு நினைச்சு ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்பேன். மச்சான், பாம்புன்னா கடிக்கணும், துப்பாக்கினா வெடிக்கணும், ஆம்பளைன்னா அடிக்கணும். வாங்க மச்சான் போலாம். நிறுத்துங்க மாப்பிள. அதுக்காக வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தங்கிட்டி வேல் கம்பு வீச்சர் ஓலா கொடுத்து கரெக்ட் வீட்டை நோக்கி படையெடுத்து போக சொல்றீங்களா? போனா என்னப்பா தப்பு சொல்லுங்கப்பா, போனா என்ன தப்பு? இந்த வீட்டுல பட்டத்தி மகனா மட்டும் இல்லாம பட்டம் கட்டாத இளவரசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன தூசு திரும்ப கூட மேல படம் நீங்க என்ன வளர்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ அந்த பாதுகாப்பு போயிடுச்சோண்டு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் வந்துருச்சுப்பா. என்ன வரைக்கும் இந்த கலத்தை வீட்டுல இவ்வளவு கலவரம் எவனும் பண்ணதில்லப்பா. இனிமே இந்த வீட்டுல எப்படிப்பா ஒத்தையில தனிச்சிருக்க முடியும்? மேல தொட்டு பேசலையே தவிர, கைய புடிச்சு இழுக்கலையே தவிர, எல்லா அவமானத்தையும் இந்த கலத்தை வீட்டுல பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா. கூட பிறந்தவங்களோட புத்தி உனக்கு வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். சும்மா இருக்கிற தண்ணியில கல்ல விட்டு எரிஞ்சா சலம்பதாமா செய்யும். என்ன புரியல? உங்க அண்ணன் ஜீவாவும் மாமங்காரமும் கரெக்ட் வீட்டுல போய் காலடி வச்சா சும்மா இருப்பானுங்க? அவனுங்களுக்கு ஊர்க்காரனுங்க தானே? உனக்கு எவ்வளவு கோபம் வந்துடுச்சுன்னா ஆம்பளை பயலுங்க அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஆனாலே இவ்வளவு பொறுமையா இருக்க கூடாது. பெத்த பிள்ளை இவ்வளவு பயந்து போயிருக்கு, கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம இருக்கீங்க. அதான் மாப்பிள்ள, இந்த களத்து வீட்டோட கண்ணியம். இன்னொரு விஷயத்த உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லிக்கிறேன். நடந்தது நடந்ததுதான். இவனுங்க அங்க போய் பண்ணதுக்கும் அவனுங்க இங்க வந்து பண்ணதுக்கும் சரிக்கு சரியா போயிடுச்சு. இத மேலும் மேலும் ஊதி பெருசாக்க வேண்டாம். இங்கேயும் நிம்மதி போயிடும், அங்கேயும் நிம்மதி போயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் அண்ணன்களும் மாமனும் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துகிட்டீனா நீ என் செல்ல பொண்ணு அண்ணமயிலுன்னு நான் சந்தோஷப்படுவேன். நீங்களும் என் மாப்பிள என்னுடைய நிழல்னு நான் பெருமைப்படுவேன். உனக்கு ஏற்பட்ட வழி எனக்குள்ள இல்லாம இல்லம்மா. அப்பா, அப்பா, அப்பா.